இன்னைக்கு அதாவது என்ன வேல்யூ. ரோல்ஸ் ராய்ஸ் விளம்பரம் டிவியில் பார்த்துருக்கீங்களா? ரோல்ஸ் ராய்ஸ் விளம்பரம் பேப்பரில் பார்த்துருக்கீங்களா? ரோல்ஸ் ராய்ஸ் அப்படிங்கிறது கௌரவமான ஒரு விலை மிக்க மிகுந்த ஒரு கார். அந்த காலத்தில் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கினாலே உங்கள் சொத்து மதிப்பு கொடு, உங்களோட பாரம்பரியமாக கொடு அப்படின்னு பார்த்து தான் ரோல்ஸ் ராய்ஸ் காரே உங்கள்கிட்ட இருப்பாங்க. அந்த மாதிரி காரு ஏற்று விளம்பரப்படுத்துவாங்க யோசிச்சிருக்கீங்களா? அவங்க எங்கே தெரியல விளம்பரப்படுத்துவாங்க, ஃப்ளைட்டெல்லாம் எங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்களோ அங்கே தான் ரோல்ஸ் ராய்ஸ் காரை வச்சுருப்பாங்க. யார் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க முடியுங்க? ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க, ஃப்ளைட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய தலையை தான் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க முடியும். இதை அழகாக புரிஞ்சுக்கிட்ட ரோல்ஸ் ராய்ஸ் அவங்க கண்ணு போடுற மாதிரி மட்டும்தான் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை விற்பாங்க. அதே மாதிரி டிமாண்ட் எப்படி டிமாண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி மக்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு இது கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஸோ வாட் இஸ் த வேல்யூ யூ ஆர் கிரியேட்டிங், உங்களோட வேல்யூ என்ன? இது அந்த காலத்தில் ஒரு சின்ன கதை சொல்லி நான் இதை ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ஒரு பெரியவர் வாழ்க்கையில் இறந்து போன தருணத்தில் பையனுக்கு அவங்க வேல்யூவை புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருக்கிற அந்த கடைசியாக ஒரு சீக்கிரத்தான ஒரு பெட்டி இருந்தது, அந்த காலத்து பழமையான ஒரு பெட்டி. அந்த பெட்டியை வந்து அவங்க பையனை கொடுத்து, இந்தாப்பா இதுதான் அவங்க கொடுத்துருக்குற ஒரே சொத்து, இதை நீ போய் விற்று நீ பழச்சிக்கோ அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த பையன் இதை போய் விற்றா யார் போய் வாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு போய் அடமானம் வைக்கிற காரணத்தை கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. அவன் இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும், இந்தா 10,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லைங்க வேணான்ட்டு வந்துட்டான். சரி ஓகே. இதுவே அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி பழைய இடத்துக்கு போனால் இப்படி தான் கேட்பாங்க, இப்போயி இந்த பழைய பொருட்களை எக்ஸிபிஷனில் வைப்பாங்க இல்லையா, அந்த எக்ஸிபிஷனில் போய் இதை நீ இது என்னன்னு கேட்டுவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் நாங்கள் இந்த பொருள் வச்சும் இது எப்படிங்க உங்களுக்கு கிடச்சிது, இது வந்து அவ்வளோ பழமையான பொருளுங்க, இது எவ்வளோ கோடியில் வேணால் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணும் சொல்லுங்க, அவ்வளோ கோடியிலோ கொடுத்து நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்களோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, யாரார் பொருளாக பழகிறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்கு. ஸோ அதாவது ரோல்ஸ் ராய்ஸோட ஸ்ட்ராட்டஜிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வேல்யூ அவுட் டு கிரியேட் வேல்யூ அது மிக மிக அவசியமானது. இதிலிருந்து கண்டிப்பாக ரெண்டு மூணு விஷயம் நீங்கள் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோ நண்பர்கள் விடைபெறுவது அருண்குமார் மற்றும் தலம் டீம். என்னடா இவன் காரில் ஓடினே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னு நினைக்காதீங்க, இதுதான் எனக்கு கிடைக்கிற டைமு, அதனால் ஒரு 2 வாரத்துக்கு இப்படி தான், அடுத்தது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டீட்டெயில் கேஸ் ஸ்டடி ஸ்டூடியோவில் எடுத்து உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அதுவரை விடைபெறுவது அருண்குமார் மற்றும் தலம் டீம். பை பாய்.